வணக்கம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் செஞ்சியிலே துவங்க இருக்கிறோம் செஞ்சி சாலை புதுச்சேரியிலே இருக்கிறது புதுச்சேரிக்காரர்களுக்கு செஞ்சியினுடைய சிறப்பு தெரியுமா எத்தனையோ இடங்களுக்கு சுற்றுலா போகிற நமது மாணவர்களுக்கு செஞ்சிக்கோட்டை சென்று வருகிற நினைப்பு வந்தது உண்டா எப்பொழுதுமே நம்முடைய பெருமைகளை நாம் அறிவதில்லை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒரு கிறித்துவ பாதிரியார் செஞ்சி சென்று பார்த்தார் த ட்ராவல்ஸ் ஆஃப் ஃபாதர் பிமாண்டா என்ற நூல் வழியாக அவரது பயண அனுபவங்களை நாம் அறிகிறோம் அந்த பாதிரியார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழில் செஞ்சியை பார்த்துவிட்டு ஆஹா போர்ச்சுகல் நாட்டின் பல நகரங்களை விட செஞ்சி பெரிய நகரமாக அல்லவா விளங்குகிறது இருந்தாலும் லிஸ்பன் நகரை விட சிறியதுதான் என்று அவர் அந்த செஞ்சியினுடைய அழகை பார்த்து விமர்சித்திருக்கிறார் பிமண்டா ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலில் கிண்ட் என்பவர் செஞ்சியை பார்க்கிறார் செஞ்சி ஐரோப்பாவில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் நகரை போல இருப்பதாக ஆயிரத்தி அறுநூற்றி பதினாலில் பார்த்த அவர் ஒப்பீடு செய்கிறார் இன்றும் புதுச்சேரியில் நம்மிடையே வாழுகிற நிறைகுடமான அறிஞர் ஒருவர் ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து தினமும் கோட்டைக்கு சென்று அணு அணுவாக அங்குல அங்குலமாக அந்த கோட்டை பற்றி ஆய்வு நடத்தியதை நாம் அறிவோமா அவரது ஆய்வு முன்மாதிரி கொண்டு நாம் எதையாவது ஆய்ந்திருக்கிறோமா இல்லை நம்மவர்கள் செய்வதெல்லாம் புதுச்சேரி அரசு வெளியிட்ட கெசட்டியர் ஆஃப் பாண்டிச்சேரி நூலை திருடி ஆங்கில ஏடுகளிலே மற்ற ஏடுகளிலே நாம் எழுதுவோமே தவிர நாமே நேராக களத்துக்கு சென்று ஆய்வு செய்கிற பழக்கம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது ஆனால் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக புதுச்சேரி தூய்மா வீதியில் இருக்கிற எக்கோல் டி எக்ஸ்ட்ரீம் ஓரியன்ட் அது ஆற்றி வருகிற தமிழ் பணிகளை அவை வெளிக்கொண்டு வருகிற நூல்களையும் நாம் அறிய மாட்டோம் இந்த வாரம் புதுச்சேரியில் நடைபெற்ற ஒரு திருமணத்தில் மறுமலர்ச்சி திமுகவருடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு எக்கோல் எக்கோல்ஃப்ரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியண்டில் இருக்கிற ஜெர்மானிய பேராசிரியை ஈவா வில்டன் நம்முடைய குறுந்தொகையையும் நற்றிணையையும் செம்பதிப்பாக கொண்டு வந்து பிரெஞ்சிலே மொழிபெயர்த்த அந்த நூல்களைத்தான் திருமணத்திலே அந்த பெற்றோர் அந்த மணமகளின் பெற்றோர் வைகோ அவர்களுக்கு அளித்தார்கள் என்பது இந்த வார வரலாறாகும் அந்த எக்கோல் ஃபிரான்சே எக்ஸ்ட்ரீம் ஓரியண்ட்இல் பணியாற்றுகிற பேரறிஞர் ஜான் தெலாஷ் ஆறு ஆண்டு காலம் உழைத்து பிரெஞ்சு மொழியிலே வெளிக்கொண்டுள்ள நூல் செஞ்சி வில்லே ஃபோர்ட்டி ஃபைவ் தியூ தமிழ் ரெண்டாயிரத்திலே வெளி வெளிவந்தது அவர் எழுதுகிறார் தேசிங்கு பற்றிய நாட்டுப்புற பாடல்களால் இரவா தன்மை எய்துவிட்ட செஞ்சி தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் தென்னகத்தில் இன்னும் புகழுடன் விளங்குகிற இடமாகும் விஜயநகர இந்து அரசர்கள் நாயக்க மன்னர்கள் பீஜப்பூரின் முஸ்லீம் அரசர்கள் மராட்டியர்கள் மொகலாயர்கள் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே பிரெஞ்சுக்காரர்களும் செஞ்சே ஆண்டார்கள் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் தீபகற்பத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக தென்னிந்திய தீபகற்பத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக திகழ்ந்தது செஞ்சி என்று ஜான் திலாஷ் எழுதுகிறார் அந்த நகரத்தினுடைய அழிவு எப்போதோ தொடங்கிவிட்டது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜென்ஜி அண்ட் இட்ஸ் ரூலர் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அறுபது நாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட நூல் இதை சி எஸ் சீனிவாசாச்சியார் ஆச்சாரியார் எழுதினார் அந்த நூலே அந்த நகரம் பொலிவிழந்ததை படம் பிடித்து காட்டுகிறது நகரம் அழிந்தாலும் மக்கள் மனங்களில் ராஜா தேசிங்கு வாழ்கிறார் ராஜா தேசிங்கு சினிமாவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்தார் இறுதியில் கதாநாயகன் இறப்பது போல காட்சி வருவதால் அந்த படம் நன்கு ஓடவில்லை ஆனால் இறந்தும் இரவாத்தன்மை பெற்றவராக நாட்டுப்புற வாயில்கள் வாயிலாக ராஜா தேசிங்கு வாழ்கிறார் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புந்தேல்கண்டு பகுதியைச் சார்ந்த ஸ்வரூப் சிங்கை ஆயிரத்தி எழுநூறில் செஞ்சியினுடைய அரசராக நியமித்தார் முதுமை காரணமாக சொரூப் சிங் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் மறைந்தார் தந்தையினுடைய மறைவு கேட்டு பரம்பரை உரிமையுடன் மொலா முகலாய மன்னர் தந்தைக்கு அளித்த செஞ்சியினுடைய ஆட்சி உரிமையை ஏற்க புந்தேல்கண்டு பகுதியிலேருந்து புறப்பட்டு வந்தவர்தான் ராஜா தேசிங்கு ஆனால் ஆற்காட்டு நவாப் சதத்துல்லா கானுக்கு இதிலே விருப்பமில்லை பத்து ஆண்டுகள் தொடர்ந்து கப்பம் கட்டாததால் மறைந்த ஸ்வரூப் சிங் எழுபது லட்சம் பாக்கி வைத்திருந்தார் இதன் காரணமாகவே ஆற்காட்டு நவாபுக்கும் ராஜா தேசிங்கிக்கும் மோதல் ஏற்பட்டது எட்டாயிரம் குதிரை வீரர்களோடும் பத்தாயிரம் தரைப்பறை வீரர்களோடும் செஞ்சிக்கோட்டையை கைப்பற்ற ஆற்காட்டு நவாபு படையெடுத்து வந்தார் ஆனால் முந்நூற்றி ஐம்பது குதிரைகள் ஐநூறு போர் வீரர்கள்தான் ராஜா தேசிங் வசமிருந்த படைபலம் இவ்வளவு சிறிய படைபலத்தோடு எதிரியை எதிர்த்து போராடி களத்திலே சாவை பரிசாகப் பெற்றார் ராஜா தேசிங் அவரது மனைவி தீ குளித்தார் ஏறினார் இருபத்தி வயது இளைஞரான ராஜா தேசிங்கின் வீரமும் வீர மரணமும் தமிழக மக்களை இன்றளவும் கவர்ந்திருக்கிறது இதனால் செஞ்சி என்றால் ராஜா தேசிங்கியே அனைவரும் நினைக்கிறார்கள் இந்த ராஜா தேசிங்கின் வழியிலே வந்தவர்தான் இன்றைக்கு டெக்கான் கிரானிக்கல் ஆங்கில பத்திரிகையினுடைய கௌரவ ஆசிரியராக விளம்புகிற நம்முடைய அருமை பகவான் சிங் ஆவார்கள் இந்த செஞ்சியினுடைய வரலாறு இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த வரலாறாகும் கிபி ரெண்டாம் நூற்றாண்டு முதல் ஆறாம் நூற்றாண்டு வரை செஞ்சி மலை மீது அங்கிருந்த குகைகளிலே வாழ்ந்தவர்கள் சமண முனிவர்கள் கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல சான்றுகள் இந்த வரலாற்றை உறுதி செய்கின்றன கிபி அறுநூறு முதல் தொள்ளாயிரம் வரை பல்லவ பேரரசருடைய ஆட்சியின் கீழ் செஞ்சு இருந்தது தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி நூற்றி மூன்று வரை சோழ மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக செஞ்சு விளங்கியது ஆனாங்கூரில் ஆதித்த சோழன் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றுக்கும் தொள்ளாயிரத்துக்கும் ஏழுக்கும் இடையிலே வாழ்ந்த ஆதித்த சோழனுடைய கல்வெட்டும் இரண்டாம் ஆதித்த சோழன் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கும் ஆயிரத்தி பதிமூணுக்கும் இடையிலே வாழ்ந்த ஆதித்த சோழனுடைய இரண்டாம் ஆதித்த சோழனுடைய கல்வெட்டும் இன்னபிற கல்வெட்டுகளும் சோழர் ஆட்சி செஞ்சி பகுதியிலே நிலவியதற்கு சான்றுகளாகும் பாண்டியர்கள் சோழர்கள் ஒய்சடர்கள் இவர்கள் ஆயிரத்தி பதினாலுக்கும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுக்கும் இடையிலே ஆண்டார்கள் யாதவ அரசர்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது வரை ஆண்டார்கள் பதினாலாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆளுகையின் கீழ் வந்த செஞ்சியை சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் யாதவ மன்னர்கள் ஆண்டார்கள் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரை பீஜப்பூர் சுல்தான்கள் செஞ்சி ஆண்டார்கள் ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை முகலாயர்கள் செஞ்சி ஆண்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதிலே இருந்து பிரெஞ்சுக்காரர் வசமும் பிறகு ஆங்கிலேயர் வசமும் செஞ்சி மாறி மாறி விழுந்தது இத்தகைய சிறப்புக்குரிய செஞ்சி ஆண்ட மன்னர்கள் பெயரில் பெயரை செஞ்சியில் படிக்கிற ஒரு மாணவனை சொல்லச் சொல்லுங்கள் பார்ப்போம் திரு திருவன மொழிப்பார் எந்த மண்ணில் வாழ்கிறார்களோ அந்த மண்ணின் வா வரலாற்றை அறியாதவர்களாக அங்கிருக்கிற மக்களும் மாணவர்களும் வாழ்கிறார்கள் இதுதான் வெளியே தெரியாத வரலாறு வெளியே வரவேண்டிய வரலாறாகும் இன்றைக்கும் செஞ்சி என்றால் ராஜா தேசிங்கியும் ராஜா தேசிங்கி மட்டுமே மக்கள் நினைக்கிறார்கள் அங்கே ஆண்ட சேரசோழ பாண்டியர்களை யாதவ மன்னர்களை அங்கிருந்த சமண முனிவர்களை நம்முடைய விஜயநகர பேரரசர்களை செஞ்சி ஆண்ட மன்னர்களை பற்றிய வரலாறு செஞ்சி பகுதியில் இருப்பவர்களுக்கே தெரியாமல் இருந்தது நல்ல வேளையாக பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கொண்டு இந்த ஆய்வை நிகழ்த்திய புதுச்சேரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஷான் தலாஸ் அவர்கள் செஞ்சியினுடைய சிறப்பை பிரெஞ்சு மொழியிலே எழுதி உலகுக்கு புரிய வைத்தார் அதை நான் அப்போதே ஆங்கிலத்திலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே எழுதினேன் இப்போது அது ஆங்கிலத்திலும் அந்த பிரெஞ்சு அரசால் நூலாக வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேசிய சின்னமாக செஞ்சியை தொல்லியல் துறை அறிவித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி மூணில் பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றி விடுவார்கள் என்று பயந்து பிரிட்டிஷ் கலெக்டர் செஞ்சி கோட்டையை இடிக்க உத்தரவிட்டார் நல்ல வேளை அப்படி அது இடிக்கப்படவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் மீண்டும் அந்த கலெக்டர் கோட்டையை ஒரு கொடோனாக மாற்ற நினைத்தார் அதுவும் நடக்கவில்லை இன்றுள்ள விழுப்புரம் ஆட்சியர் என்ன செய்யப்போகிறார் தெரியவில்லை உலகில் இப்படி இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த நகரம் இருந்தால் ஆயிரம் ஆண்டு தொடர்ச்சியான வரலாறுடைய ஒரு கோட்டை இருந்தால் அதனுடைய அழகு மேம்படுத்தப்பட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வண்ணம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கும் வரலாறு தூங்குகிறது ஆட்சியாரர்களும் தூங்குகிறார்கள் என்பதுதான் செஞ்சிக்கோட்டையினுடைய சோக வரலாறாக உங்கள் முன்னாலே இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் புதுச்சேரியினுடைய துபாஷாக இருந்த ஆனந்தரங்கப்பிள்ளை ஆனந்தரங்க பிள்ளையுடைய நாட்குறிப்புகளை காட்டுகிற கப்பல்கள் கடல் வாணிகச் எல்லாம் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று நாங்கள் எல்லாம் அழைக்கிற பேராசிரியர் கல்வெட் ஆய்வறிஞர் விஜய வேணுகோபால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனந்தரங்கப்பிள்ளை புதுவையிலே பிரெஞ்சு கம்பெனி ஆட்சியின் போது மொழிபெயர்ப்பாளராகவும் வணிக முகவராகவும் செயல்பட்டவர் இவர் துய்மா டியூப்ளே ஆகிய ஆளுநர்களிடம் பணியாற்றியவர் வாழ்நாளில் தாம் கண்ட கேள்வியுற்ற செய்திகளை நாட்குறிப்புகளாக எழுதி வைத்துள்ளார் இந்த குறிப்புகள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோறாம் ஆண்டு வரை கிடைத்திருக்கின்றன இவை ஆறு ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாளிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கின்றன இவருக்கு பின் இவருடைய உடன்பிறந்தவரின் மகனாகிய திருவேங்கடம்பிள்ளையினுடைய நாட்குறிப்பு எழுதுகிற பணியினை தொடர்ந்திருக்கிறார் இவையும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு வரை மட்டுமே கிடைத்திருக்கின்றன ஆனந்தரங்க பிள்ளை சிறந்த வணிகர் மட்டுமல்ல பல மொழிகளிலே பயிற்சி உடையவர் தமிழ் புலவர்களிடத்திலே பெருமதிப்பு கொண்டவர் இவரால் ஆதரி ஆதரிக்கப்பட்டவர்களுள் தியாகராய புலவர் மதுரகவிராயர் சவ்வாது புலவர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார்கள் ஆனந்தரங்க பிள்ளை பேரில் திருவாரூர் இலக்கண விளக்க பரம்பரையை சார்ந்த சதாசிவ தேசிகர் ஆனந்தரங்க கோவை என்ற சிற்றிலக்கியத்தையும் கஸ்தூரி ரங்கையா என்ற தெலுங்கு புலவர் ஆனந்த ரட்சந்தமு என்ற தெலுங்கு யாப்பு நூலையும் ஆந்திராவைச் சேர்ந்த சீனிவாச கவி என்ற புலவர் ஆனந்தரங்க விஜயம் என்ற ஒரு வடமொழி சம்பு காப்பியமும் யாத்திருக்கிறார்கள் வணிகத்திலே சிறந்த பிள்ளை அவர்கள் ஆனந்தரங்க புறவி என்ற பெயரால் வணிக கப்பல் ஒன்றும் இயக்கியிருக்கிறார்கள் கப்பலோட்டியை தமிழனின்றி நாம் அடைக்கிற வஊசிக்கு முன்னால் முதல் முதலில் கப்பல் ஓட்டியவர் புதுச்சேரியை சார்ந்த ஆனந்தரங்க பிள்ளை அவர் ஓட்டிய கப்பலினுடைய பெயர் ஆனந்தரங்க புறவி என்பதும் வெளியே தெரியாத ஆகும் ஆனந்தரங்க பிள்ளை இந்த குறிப்புகளை அக்காலத்திலே வழக்கிருந்தது இருந்த புதுவை பேச்சு தமிழ் நடையிலே எழுதியிருக்கிறார் இவற்றிலே பல பிரெஞ்சு சொற்கள் தமிழ் மொழிபெயர்ப்புக்கு ஏற்ற வகையிலே எழுதப்பட்டிருக்கின்றன பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவை தமிழ் பற்றி ஆராய்பவர்களுக்கு இவை நல்ல தரவுகளாக அமைகின்றன இந்த குறிப்புகள் வழியாக பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் புதுவையினுடைய நிலை தமிழக கர்நாடக அரசியல் சூழல் முகமதியர் ஆட்சி அவர்களின் போர்கள் கப்பல் போக்குவரத்து கடல் வாணிபம் சந்தை பொருட்கள் பிரெஞ்சு அதிகாரிகள் முதலானோரின் நடத்தைகள் சமூக நிலை படையெடுப்புகளின் போது நடத்தப்பட்ட கொள்ளைகள் புதுவையில் வீசிய புயல்கள் குடும்ப செய்திகள் சோதிட குறிப்புகள் பல வகைப்பட்ட மக்களினுடைய குண சித்தரிப்புகள் என பலதரப்பட்ட சுவையான செய்திகள் நமக்கு ஆரந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பு வழியாக புலனாகின்றன இவை பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவையிலும் தமிழகத்திலும் விளங்கிய சமூக பொருளாதார வணிக அரசியல் சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வாருக்கு பெரிதும் பயன்படக்கூடியவை ஆகும் இந்த கட்டுரையில் ஆறு ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு தொடங்கி ஓராண்டு காலம் வரை இந்த நாட்குறிப்புகள் குறிப்பிடுகிற கப்பல்கள் அவற்றின் போக்குவரத்துகள் கடல் வாணிபம் பற்றிய செய்திகள் மட்டும் அட்டவணை வடிவிலே தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன மேலும் புதுவையில் தூய்மா ஆளுநர் ஆட்சி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை குறிப்பிடப்படுகிற கடல் வாணிபம் கப்பல் போக்குவரத்து தொடர்பான செய்திகளும் இங்கே தரப்படுகின்றன ஆளுநர் தூய்மா ஆட்சி காலத்தில் வந்து சென்றனவாக மொத்தம் நாற்பத்தொன்போது கப்பல்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றன இவற்றுள் இருபத்தொன்பது கப்பல்களுக்கு மட்டும் பெயர்கள் கப்பலினுடைய நாட்குறிப்பிலே தரப்பட்டிருக்கின்றன ஏனைய கப்பல்களுடைய பெயர்கள் தரப்படவில்லை கடலில் பல்வேறு வகையான வடிவங்களில் பணிக்கு ஏற்ற வகையில் அவை அமைந்திருந்ததை பற்றி பிள்ளை குறிப்பிடுகிறார் இவற்றை முறையே கட்டுமரம் சலங்கு சுலுப்பு குறாபு கப்பல் என்று பிள்ளை குறிப்பிடுகிறார் இவை தவிர பெரிய பீரங்கிகள் கொண்ட போர்க்கப்பல்கள் பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார் அப்போது ஆனந்தரங்கப்பிள்ளையினுடைய காலத்திலே இருந்த துறைமுகங்கள் புதுவை கடலூர் பரங்கிப்பேட்டை குலசேகரன்பட்டினம் மயிலாபுரம் சென்னை மயிலாப்பூர் அந்த காலத்திலே துறைமுகமாக இருந்திருக்கிறது காரைக்கால் இன்றைய காரைக்கால் அந்த காலத்திலும் துறைமுகமாக இருந்திருக்கிறது வங்காளத்திலே இருக்கக்கூடிய சந்திரநாகூர் ஆகிய துறைமுகங்களை நம்முடைய ஆனந்தரங்குப்பிள்ளையினுடைய நாட்குறிப்புகள் தெரிவிக்கின்றன பிள்ளை கப்பல்கள் பற்றிய செய்திகளை தருகிற போது கப்பலினுடைய பெயர் கப்பல் தலைவன் பெயர் கப்பலுக்கு தமிழக தலைவன் இருப்பின் அவன் பெயர் கப்பல் எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது எந்த துறைமுகம் வழியாக செல்கிறது எப்போது வந்தது எப்போது புறப்பட்டது என்பதை நாள் நேரம் முதலியவற்றை கூட தெளிவாக குறிப்பிட்டு என்னென்ன பொருட்கள் இறக்குமதி ஆகின என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன சரக்குகளின் அளவு விலை மதிப்பீடு கப்பலில் பயணம் செய்த முக்கிய பயணிகள் என்று விளக்கமாக பல செய்திகளை ஆனந்தரன் பழைய நாட்குறிப்பின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இவை வெளியே தெரியாத வரலாறுகளாகும் முற்கால இந்த அட்டவணையில் இவையெல்லாம் தெளிவாக பின்னாலே விளக்கப்படுகிறது இதே போல கப்பல் சென்ற நாடுகள் இந்த கப்பல்கள் வாணிகத்திற்காக எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றன என்ற செய்திகளும் நாட்குறிப்புகளிலே காணப்படுகின்றன இங்கிருந்து பிரான்ஸுக்கு போகிருக்கிறது மோகா போயிருக்கிறது மலேசிய பகுதிகளுக்கு அருகில் மசுக்கரை என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே போயிருக்கிறது அக்கன் என்ற இடத்துக்கு போயிருக்கிறது மணிலா சென்றிருக்கிறது ஜெட்டா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஜட்டா சென்றிருக்கிறது புதுச்சேரியிலிருந்து கப்பல்கள் சீனா போன்ற நாடுகளுக்கும் நகரங்களுக்கும் சென்ற செய்திகள் ஆனந்தரங்கப்பலினுடைய நாட்குறிப்பிலேயே குறிப்பிடப்படுகின்றன இப்படி கப்பல்கள் வருகிற போது முக்கிய பயணிகள் பயணிக்கிற போது அவருடைய சமூக மதிப்புக்கு ஏற்றவாறு ஏழு குண்டுகள் பன்னிரண்டு குண்டுகள் பதினைந்து குண்டுகள் என்று குண்டுகள் வெடிக்கப்பட்டன என்றும் கப்பல் வருகையை இந்த அடிப்படையிலே மக்கள் அறிந்து கொண்டு கோட்டையிலிருந்து அந்த குண்டுகள் சத்தத்தை தெரிந்து அறிந்து கொண்டு வரவேற்க வந்தார்கள் என்பதும் இதிலே குறிப்பிடப்படுகிறது இந்த கப்பல்களின் உரிமையாளர்களாக பிரெஞ்சு அரசும் பிரெஞ்சு கம்பெனி மட்டுமல்ல பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய கவர்னர்களும் கப்பலின் உரிமையாளாக உரிமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் பிற அலுவலர்களும் ஆனந்தரங்கை போ ஆனந்தரங்கரை போல பிற அலுவலர்களும் கப்பல் உரிமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் பலநாட்டு வணிகர்களும் பிரான்சு அர்மீனியா இந்தியா தமிழர் சீனர் இதனுடைய தரகர்களும் கூட இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இறக்குமதி செய்யப்பட்ட சரக்குகளில் வெள்ளை சர்க்கரை கற்கண்டு துத்தநாகம் ஆலத்தி கற்பூரம் ரசம் பட்டு துணிகள் பீங்கான் சாமான்கள் தேப்பெட்டிகள் தூள் அடங்கியவை காப்பி தங்கக்கலாம் வெள்ளிக்கலாம் சருகைகள் சா சாராயம் இது பல வகையான மதுபானங்கள் இதில் வருகின்றன சீமை சரக்குகள் நாலாவிதமான சீமை சரக்குகள் அரிசி மெரிகை மரம் முதலானியவை முதலவையே அடங்கும் துணிகள் பல வகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நீல துணிகள் நீல நிற துணிகள் காங்கு தினிசு எனவும் பல நிற துணிகள் கம்பாயம் எனவும் பந்தர் என்னும் இடத்தில் உற்பத்தியாகிற துணி வங்காள பகுதிகள் பட்டை எனவும் மரச்சுச்சால் சாயம் தேர்த்து அடிக்கப்பட்டவை சென்னை பட்டணத்து தினிசு எனவும் மெல்லிசு லம்பாசு எனவும் மெல்லிசு சீலடை எனவும் அவர் குறிப்பிடுகிறார் இங்கிருந்து புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதியானவை முக்கியமானவை வெள்ளி பவளம் ஏலக்காய் துணிகள் மிளகு காப்பி ஆகியவை புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்று ஆனந்தரங்களுடைய நாட்குறிப்பு வாயிலாக நாம் அறிகிறோம் பொருட்கள் குறிப்பிடுகிற போது அவற்றுடைய அளவுகளும் அதிலே அவருடைய நாட்குறிப்பிலே தரப்படுகின்றன எடை போடுகிற போது பாரம் எனவும் இதற்கு இணையான பிக்கல் எனவும் அளவு தரப்படுகின்றன பாரம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு பிக்கல் ஐநூறு வெள்ளியை பற்றி குறிப்பிடுகிற போது மார்க் எனும் அளவு தரப்படுகிறது ஒரு மார்க் எட்டு அவுன்ஸுக்கு சமமானது ஒரு சேர் வெள்ளியின் அன்றைய விலை ஏழு வராகன் ரெண்டு பணத்திலிருந்து ஏழு வராகன் ஏழு பணம் வரை இருந்ததா இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு அன்று பதிவாகியுள்ள குறிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்ட துணிகள் என்னென்ன விலைக்கு போயின என்ற விவரமும் இதிலே தரப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதில் பற்றிய விவரங்கள் அந்த ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பிலே இடம்பெற்றிருப்பதை நம்முடைய விஜய வேணுகோபால் அவர்கள் தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் விஜய வேணுகோபால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பத்து எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அன்று பதிவாகி இருக்கிற நாட்குறிப்பின்படி புதுச்சேரியிலிருந்து அரபு நாட்டை சார்ந்த ஜட்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட துணிகள் பாதிக்கு மேல் விற்கவில்லை என்றும் மக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்ட துணிகள் போதுமான டாலர்கள் புழக்கத்தில் இல்லாமையாலும் அரபு நாட்டவர்களுடைய மோசமான ஆட்சி காரணமாகவும் ஒரு மூட்டை கூட விற்பனையாகவில்லை என்றும் தெரிகிறது இந்த நிலையில் புதுவையில் இருந்த ஆளுநர் தூய்மா தாம் கொள்முதல் செய்யவிருந்த துணிகளை வேண்டாம் என்று கட்டளையிட்டார் எனவும் இதனால் புதுவை அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய நெசவாளர்களிடத்திலே துணி தேக்கம் ஏற்பட்டதெனவும் பிள்ளை தன்னுடைய நாட்குறிப்பிலே குறிப்பிடுகிறார் பன்னாட்டுகளா பன்னாடுகளோடான தொடர்பு கடல் வழியே கப்பல்கள் மூலம் நடைபெற்றமையால் கப்பல்கள் வணிகத் தொடர்பு மட்டுமின்றி தகவல் தொடர்புகளும் பயன்பட்டன என்பது இந்த நாட்குறிப்புகளின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆளுநர் அலுவலர் நியமனம் பற்றிய செய்திகள் ஐரோப்பாவினுடைய நிலைமை பற்றிய செய்திகள் பிரெஞ்சு ஆங்கிலேய போர் பிரெஞ்சு போர்த்துகீசிய போர் பிரெஞ்சு டச்சு போர் ஆகிய பற்றிய செய்திகள் பிரெஞ்சு மன்னருடைய ஆணைகள் பரிசளிப்புகள் பட்டமளிப்புகள் ஆகிய செய்திகளும் முதன் முதலாக நாணயம் இங்கே அச்சடிக்க அவர்கள் உரிமையளித்த அந்த ஆணையம் கப்பல் வழியே வருகிற போது கொள்ளையடிக்கப்பட்ட செய்திகளும் உள்நாட்டிலும் மராட்டிய போர் வீரர்கள் துணிகளை கொள்ளையடித்த செய்திகளும் இப்படியெல்லாம் அவர்கள் போர்க்கப்பல்கள் கொண்டிருந்த பீரங்கிகள் வெடிமருந்துகள் குண்டுகள் ஆகியவற்றை பற்றிய மதிப்புகள் என்று பலவற்றையும் பிள்ளை தன்னுடைய நாட்குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த பிள்ளையினுடைய நாட்குறிப்பிலே குறிப்பிடப்படுகிற சில கப்பல்கள் பதினைஞ்சி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் லெமோர் என்ற கப்பல் இந்த கப்பலினுடைய உரிமையாளர் தும்மா இமாம் சாஹிபு இந்த கப்பல் பரங்கிப்பேட்டையிலே புறப்பட்டு துணிகளை ஏற்றுமதி செய் எடுத்துக்கொண்டு மெக்காவுக்கு போ மோக்காவுக்கு புறப்பட்டது இதே போல் அரம்சாம் என்ற ஒரு கப்பலும் தும்மா இமாம் சாஹிபுனுடைய கப்பல் மொரா என்ற கப்பல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் இதுவும் தும்மா இமாம் சாஹிபினுடைய கப்பல் பரங்கிப்பேட்டையில் இருந்து மோக்காவுக்கு புறப்பட்டு சென்றது இதேபோல் சங்கர பாரிக் என்ற கப்பல் இது கப்பிதா முசே மகேதல்லோ வில்லபாகு தமிழ் கப்பித்தான் லூயி பிரகாசம் லூயி பிரகாசம் என்று ஒரு வீதி புதுச்சேரியில் இருக்கிறது அது ஒரு கப்பல் தலைவனாக இருந்த ஒரு தமிழருடைய பெயர் இவர்கள் அந்த தமிழ் கப்ப கப்பல் தலைவரும் அந்த கப்பலுடைய உரிமையாளராக பிரெஞ்சுக்காரரான கப்பித்தேன் முசேவும் இருந்தார்கள் அந்த கப்பலான சங்கர பாரிக்கு புதுவையிலே இருந்து புறப்பட்டு மணிலாவுக்கு புறப்பட்டது சென்றது போகிற வழியில் சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் துறைமுகத்திலும் இருந்து துணிகளையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் சென்றது என்ற வரலாறும் இங்கே குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழில் சஃபனிக்ஸ் என்ற ஒரு கப்பல் முசே தசர்சான் என்பவருக்கு சொந்தமான கப்பல் புதுச்சேரியிலேருந்து புறப்பட்டு அது சீன நாடு சென்றது என்று பதினேழாம் நூற்றாண்டிலே புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் சீனாவுக்கு சென்றது என்ற ஒரு செய்தி நம்முடைய ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பிலே பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டும் இதேபோல் புலிப்போர் விடுதலை புலிகளுடைய போர் அல்ல ஒரு கப்பலினுடைய பெயர் புலிப்போர் பதினைந்து ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு இந்த கப்பல் அதனுடைய உரிமையாளர் முசே லசார் இது பிரான்சுக்கு புறப்பட்டு செல்கிறது எங்கிருந்து சந்திரனாகூரிலிருந்து புறப்பட்டு பிரான்ஸுக்கு போகிறது இப்படி ஷவா வலன் என்ற ஒரு கப்பல் இது கபிதா முசே ஷவரி என்பவருடைய கப்பல் இதுவும் பிரான்ஸுக்கு புறப்பட்டு செல்கிறது எங்கிருந்து வங்காளத்திலிருந்து இப்படிப்பட்ட எல்லாம் எந்தெந்த கப்பல்கள் எங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த கப்பல்களுடைய உரிமையாளர்கள் யார் அது புறப்பட்ட இடம் சேருகிற இடம் அதிலே கொண்டு சென்ற சரக்குகள் என்று அத்தனை வரலாற்று குறிப்புகளும் தன்னுடைய நாட்குறிப்பின் வாயிலாக பதிவு செய்திருக்கிற ஆனந்தரங்க பிள்ளை அவர்களுடைய முன்னூற்றி மூன்றாவது பிறந்த மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி பன்ன பன்னிரண்டு அன்று வர இருக்கிறது என்பதையும் அதை வழக்கம்போல சிறப்பான முறையில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் கொண்டாட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் புதுச்சேரியினுடைய வீதிகளை பார்க்கிறபோது இன்னும் பல வீதிகளுக்கு பிரெஞ்சு ஆளுநர்களுடைய பெயர்கள் இருக்கின்றன அதிலே நல்ல ஆளுநர்கள் பெயரால் வீதிகள் இருப்பதிலே நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் பிரெஞ்சு அரசாங்கமே குற்றவாளி என்று தீர்மானித்து தூக்கில் போடப்பட்ட ஒருவன் பெயரால் இங்கே நாம் வீதியை வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வீதியின் பெயரை மாற்றாமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறோம் எருமைத் தமிழர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணுகிற போது வரலாறு தெரியாத காரணத்தினாலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு பட்டது எனவேதான் வெளியே தெரியாத வரலாறு வாயிலாக அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அந்த தமிழகத்திலே பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த துறைமுகங்கள் அந்த துறைமுகங்களில் டச்சுக்காரர் வசம் நாகப்பட்டினம் இருந்தது பிரெஞ்சுக்காரர் வசம் காரைக்கால் இருந்தது டேனிஷ்காரர் வசம் தரங்கம்பாடி இருந்தது போர்த்துகீசியர் வசம் தரங்கம்பாடி இருந்தது டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய பரங்கிப்பேட்டையும் டச்சுக்காரர் வசம் இருந்த கோவலமும் ஆங்கிலேயர் வசம் இருந்த ஜார்ஜ் கோட்டையும் டச்சுக்காரர் வசம் இருந்த பழவேற்காடு என்று இத்தனை துறைமுகங்களெல்லாம் இருந்தன இந்த துறைமுகங்களில் வருகிற கப்பல்கள் இங்கிருந்து போகிற பொருட்கள் பற்றி வரலாற்று நூல்களில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன நாமே இதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியிலே வரலாறு நிகழ்ச்சியிலே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நாம் இதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது விரும்புகிற சம்பவம் புதுச்சேரியினுடைய முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் பிரெஞ்சுக்காரர் வசமிருந்த பகுதிகளின் படைத்தலைவனாக நியமிக்கப்பட்ட லல்லி தொலாந்தால் ரெண்டு வருட பயணத்துக்குப் பிறகு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி எண்பது படை வீரர்களோடும் ஐம்பது துப்பாக்கிகளோடும் துப்பாக்கியாளர்களோடு புதுச்சேரிக்கு வருகிறார் சூட்டோடு சூடாக கடலூரை கைப்பற்றவும் செயின்ட் டேவிட் கோட்டையை முற்றுகையிடவும் ஆணை பிறப்பிக்கிறார் நீண்ட கடற்பயணத்தினுடைய களைப்பு கப்பலில் வந்த வீரர்களுக்கு அத்துடன் வீரர்களை கடலூர் போருக்கு இட்டு செல்ல இங்கே வாகனங்கள் இல்லை வண்டிகள் இல்லை உடனே அந்த படைத்தலைவன் நமது கிராமப்புறங்களிலே உள்ள மாட்டு வண்டிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்கிறார் அப்படியும் அவனுக்கு பற்றவில்லை நமது தமிழர்களை வலுக்கட்டாயமாக பிடித்து அவர்கள் முதுகிலே போர் தடவாடங்களை ஏற்றி சுமக்கும் கூலியாக அவர்களை மிரட்டி கடலூருக்கு ஆயுதங்களை எடுத்துச் சொல்ல செய்கிறார் நாலு மே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டில் கடலூர் முற்றுகையிலே வீழ்ந்தது வீழ்ச்சியடைந்தது பிரிட்டிஷ்காரர் வசம் இருந்த கடலூர் பதினேழு நாள் முற்றுகைக்குப் பிறகு சென்ட்ஜா டேவிட் கோட்டையை பிடித்தான் லல்லி அவன் குரூர சிந்தை கொண்டவன் என்பதால் கடலூரில் இருந்த செயின்ட் டேவிட் கோட்டையை தரை மட்டமாக இடித்து தள்ள ஆணையிட்டான் இதேபோல இந்த லல்லி தொலாந்தால் நாகப்பட்டினத்தையும் தரங்கம்பாடியும் கொள்ளையடித்தான் அவனுடைய நிர்வாகத்தில் புதுச்சேரி திவாலாகிற நிலை ஏற்பட்டது இங்கிருந்து அந்த காலத்தில் புதுச்சேரியில் இருந்து வந்தவாசி அருகில் இருக்கிற சேர்த்துப்பட்டு வரை உள்ள நிலங்களெல்லாம் இரண்டே இரண்டு ஐரோப்பியர்களுக்கு சொந்தம் என்பது வெளியே தெரியாத வரலாறு இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு உழவர்களுக்கு அந்த நிலங்கள் மீது எந்த உரிமையும் இல்லை புதுச்சேரி எங்கே வந்தவாசி சேர்த்துப்பட்டு எங்கே இதுவரை இங்கிருந்து அங்கிருக்கிற நிலங்கள் வரை ரெண்டே ரெண்டு ஐரோப்பியர்களுக்கு வருடம் ஒன்றுக்கு பதினான்கரை லட்சம் ரூபாய்க்கு குத்தகை விட்டிருந்தார் அந்த குத்தகை இந்த ஆளுநர் லலித் தொலாந்தாளுக்கு போதுமானதாக இல்லை எனவே ஐரோப்பியர்கள் என்றும் கூட பாராமல் இந்த குத்தகைத் தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று கவர்னர் லலித் தொலாந்தால் அந்த ஐரோப்பியர்களிடத்திலே மிரட்டினான் அவர்கள் அதை கொடுக்க மறுக்கவே ஆளுநர் லலித் தொலாந்தால் சந்தா சாஹிபினுடைய மகனான ராஜா சாஹிபுக்கு கூடுதல் பணம் வாங்கி கொண்டு இங்கிருந்து வந்தவாசி சேர்த்துப்பட்டு வரை இருக்கிற நிலங்களை மாற்றி கொடுத்திருக்கிறான் சந்தா சாஹிபு பெயரால் புதுச்சேரியிலே வீதி இருக்கிறது ராஜா சாஹிபு பெயரால் ரயில்வே நிலையம் அருகிலே வீதி இருக்கிறது இப்படி இருவருக்கு வெள்ளைக்கார இருந்த நிலங்களை இரண்டு இரண்டு புதுச்சேரியை சார்ந்தவர்களுக்கு கூடுதல் தொகை வாங்கி கொண்டு கொடுத்த வந்தான் நல்லி தொலாந்தார் இவருடைய ஆட்சியில் அரசு பணியாளர்களுக்கு பல மாதங்கள் சம்பளம் தரப்படவில்லை துபாஷிகள் மிரட்டப்பட்டார்கள் அவர்கள் குடும்ப நகைகளையெல்லாம் விற்று அரசுக்கு கப்பம் கட்டினார்கள் பணம் தருத்தம் தர மறுத்தவர்களை அடைக்க சிறப்பு சிறைகளையெல்லாம் அவன் உருவாக்கினான் ஆங்கிலேயர்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டார்கள் அவர்கள் அடுத்தடுத்த தோல்விகள் பிரெஞ்சியருக்கு ஏற்பட்டன பிரிட்டிஷார் பழிக்கு பழி தீர்த்து கொண்டார்கள் புதுவை மாட்டியது கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டையை தரைமட்டமாக்கிய லலித் தொலாந்தாலின் செயலுக்கு பதிலடியாக புதுச்சேரியினுடைய வெள்ளை நகரம் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டது ஆ பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் இறந்து விடுகிறார் அவர் இறந்து நாலு நாள் கழித்து இந்த சம்பவம் நடந்ததால் புதுச்சேரியினுடைய அழிவை பார்க்கக்கூடியவராக அவர் இல்லை அவர் இறந்து நாலாவது நாள் புதுச்சேரியினுடைய வெள்ளை நகரம் பிரிட்டிஷ்காரர்களால் அழிக்கப்படுகிறது அப்போது பல பிரெஞ்சுக்காரர்கள் புதுவை விட்டு ஓடி பிரிட்டிஷாரிடத்தில் வேலை செய்ய ஒப்புக்கொண்டார்கள் புதுவை மக்கள் அனைவரையும் ஆறு நாட்கள் ஊரை விட்டு வெளியேற உத்தரவிட்டான் லல்லி பதினாறு ஜனவரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் லல்லி சரணாகதி அடைகிற வரை அவன் ஆடிய ஆட்டத்துக்கு அளவில்லை ரெண்டாயிரத்தி அறுபது பேர் பிரிட்டிஷாரிடம் சிறைப்பட்டார்கள் ஐநூறு பீரங்கிகளும் பிரிட்டிஷாரிடம் பிடிபட்டன லல்லி தொலாந்தால் சென்னை சிறையிலே அடைக்கப்பட்டான் அங்கிருந்து இங்கிலாந்து அனுப்பப்பட்டான் பிரிட்டிஷார் போர் கைதியான அவனை பிரான்சிடம் ஒப்படைத்தார்கள் பிரான்சில் லல்லி தொலாந்தால் மீது பல குற்றங்கள் தொடர்பான விசாரணை நடைபெற்றது பிரெஞ்சு அரசாங்கமும் நீதிமன்றமும் அவனுடைய குற்றங்களை உறுதி செய்யப்படவே லல்லி தொலாந்தாலுக்கு எட்டு மே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறிலே தூக்கு தொண்டனை அளித்தன இவையெல்லாம் புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் இணைந்து வெளியிட்டிருக்கிற கெசட்டீரில் இருக்கிறது பக்கம் இருநூற்றி ரெண்டிலே இருக்கிறது இவர் சென்டென்ஸ் டு டெத் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆன் எயித் மே செவன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் தஸ் என்ட் த கேரி ஆஃப் லல்லி ஹுவாஸ் த ஒஸ்ட் ரூலர் தட் பாண்டிச்சேரி ஹேட் நோன் இன் ஆல் இட்ஸ் எக்ஸிஸ்டன் புதுவையினுடைய வரலாறு காணாத மோசமான ஆளுநர் தூக்கிலே தொங்கிடப்பட்டார் என்று புதுச்சேரி அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற நூல் குறிப்பிட வருகிறது நம்முடைய ஈஸ்வரன் கோ நம்முடைய ஈஸ்வரன் தர்மராஜா கோயில் தீர்வுடைய விரிவாக்கமாக இன்றைக்கும் இப்படிப்பட்ட பிரெஞ்சு அரசாங்கத்தாலே தூக்கிலே போடப்பட்ட லல்லி தொலாந்தால் பெயராலே புதுச்சேரியிலே வீதி இருக்கிறது அடிமை புத்தி உள்ள புதுவை அரசிகள் புதுவை மக்களுக்கு இவ்வளவு துன்பம் விளைவித்து பிரெஞ்சு அரசாலேயே தூக்கில் போடப்பட்ட ஐரிஷ் நாட்டுக்காரனான அவன் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரன் கூட இல்லை லல்லி தொலாந்தால் பெயரில் புதுவையில் வீதி பெயரை நீடிக்க விடலாமா ஹிட்லர் பெயரில் ஜாலியன் பாக்கிலே சுட்டானே டயர் பெயரில் வீதிகள் புதுச்சேரிக்கு சுட்டப்படுமா மோசமான கவர்னருக்கு செத்த பிறகும் இவ்வளவு பெரிய மரியாதையா என்பதையெல்லாம் வெளியே தெரியாத இந்த வரலாறு வாயிலாக உங்களை சித்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரியினுடைய பெருமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சின்னங்களில் ஒன்று நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய அருங்காட்சியகம் ஆகும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அருங்காட்சியகத்துக்கு சென்று பார்க்காத தமிழர்கள் புதுச்சேரியில் இருக்கிறார்கள் புதுச்சேரிக்காரர்கள் அத்தனை பேரும் புதுச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் சென்று பார்த்தாக வேண்டிய பார்க்க வேண்டிய அருங்காட்சியகம் பாரதாசன் அருங்காட்சியகமாகும் அந்த அருங்காட்சியகத்தில் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வருவதற்கு சோம்பேறித்தனம் படுப படுபவர்களுக்காக புதுச்சேரி அரசே ஒரு குறும்படத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த படத்தை நீங்கள் பார்த்து புதுச்சேரியினுடைய புரட்சி கவிஞருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வெளியே தெரியாத வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதியதோர் உலகம் செய்வோம் என்று முழங்கிய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுவை மண்ணுக்கு புகழ் சேர்த்து வராவார் அவர் வாழ்ந்த வீட்டை அரசானது அருங்காட்சியமாக மாற்றி அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு செய்திகளை அங்கே தொகுத்து கொடுத்திருக்கின்றது புரட்சிக்கல்களுடைய சிந்தனைகள் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகின்ற சிந்தனைகளாகும் அதனை இன்றைய இளைஞர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பவித்தர் பாரதிதாசன் வாஸ் த கிரேட்டஸ்ட் He was a revolutionary and path breaking poet of Tamil who stirred the emotions and self respect among Tamil masses. He was a great social reformer. His humble abode has been appropriately dedicated to his memory as a museum and research center. Lovers of poetry and researchers of freedom and social movements would find treasures of inspiration and guidance in the artifacts here. a visit to this museum, the research center, would open up new thoughts of gratitude to the man and courage to undertake journey into parts of individualism and humanism. Puducheri. பாவேந்தர் பாரதிதாசனை இந்த உலகத்துக்கு தந்த புண்ணிய பூமி என்ற பெருமை புதுச்சேரிக்கு உரித்தானது புரட்சிக்கவி பாரதியை பத்து ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருந்த புதுச்சேரியின் புகழ் அவரது உண்மையான தாசனாக உலகுக்கு தன்னை அடையாளம் காட்டிய பாரதிதாசனால் மேலும் புகழ் பெற்றது புதுச்சேரியின் எழில்மிகு கடற்கரையும் அழகு சாலைகளும் இந்த நகரை சுற்றியுள்ள ஒவ்வொரு நினைவு சின்னங்களும் பாவேந்தரை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன விடுதலை போராட்ட எழுச்சியும் புரட்சிகரமான கருத்துக்களும் பொங்கி எழுந்த பூமி புதுச்சேரி என்று உலகம் போற்றுவதற்கு காரணமானவர்கள் புரட்சி கவி பாரதியும் பாவேந்தர் பாரதிதாசனும் ஆவார்கள் வாழ்ந்த நகரம் என்பதற்கு புதுவை பெருமைப்பட்டுக் கொள்கிறதென்றால் அவர் வாழ்ந்த வீடு எவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்ளும் பார்ப்பவர்களுக்கு இந்த இல்லம் எத்தகைய எழுச்சி உணர்வுகளை உண்டாக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு புதுவை பெருமாள் கோயில் தெருவில் தொண்ணூத்தி ஐந்தாம் எண் வீடு வாங்கி அதில் நிரந்தரமாக குடியமர்ந்தார் பாவேந்தர் பெருமை சேர்த்த பாவேந்தருக்கு நினைவில்லம் அமைக்க புதுவை அரசு முடிவெடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு புதுவை மாநில அரசு பாரதிதாசனின் வீட்டை கையகப்படுத்தி பாவேந்தர் நூலகம் மற்றும் கூடமாக மாற்றியது அரசு வீட்டை ஏற்றவுடன் நூலகம் மட்டுமே சிறப்பாக நடந்து வந்தது பின்பு அவருடைய முக்கியமான ஆவணங்களும் அவர் உபயோகித்த பொருட்களும் அவரது மகன் மன்னர் மன்னன் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர்களிடமிருந்தும் பெறப்பட்டது இவையெல்லாம் மக்கள் பார்த்து பயன் பெறும் பொருட்டே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டது புதுவைக்கே உரித்தான அழகிய வெளிப்புற தோற்றம் திருச்சுவரில் வீடு நினைவு கூடமாக மாற்றப்பட்ட விவரம் கூறி கல்வெட்டு உள்ளது அடுத்து கலைநயம் மிகுந்த திண்ணை பகுதி அந்த எழுச்சி குரல் ஒலித்த இந்த இல்லத்தை சுற்றிப் பார்த்து மகிழ எண்ணற்ற கலை அம்சங்கள் உண்டு நடையின் மேற்சுவரில் பாவேந்தரின் வண்ணப்படம் தலைவாயிலின் கீழ்புறத்திலிருந்து புறப்பட்டால் நிழற்படங்கள் நிலை பேழைகள் தொடர்ந்து அவரை பற்றிய அனைத்து செய்திகளும் புகைப்படங்களாகவும் கட்டுரைகளாகவும் புத்தகங்களாகவும் காட்சிக்கு வைக்கப்பட்டு இல்லத்தை அலங்கரிக்கின்றன அருங்காட்சியகமும் ஆராய்ச்சி மையமும் காலை ஒன்பது ஐம்பது முதல் ஒரு மணி வரையிலும் வரையிலும் செயல்படுகின்றது வாரத்தில் ஆறு நாட்களும் வேலை நாட்களே திங்கள் மட்டுமே விடுமுறை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுவதால் வேலைக்கு செல்வோரும் வார இறுதி நாட்களில் புதுவைக்கு சுற்றுலா வரும் பயணிகளும் பார்த்து மகிழவே இந்த வசதி செய்யப்பட்டுள்ளது மாணவிகளுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் அவர்கள் பார்த்து ஆசிரியர்களுடன் விவாதித்து உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கும் இந்த அருங்காட்சியகம் ஒரு புது அனுபவமாக அமைகிறது இதுவரை ஆராய்ச்சி மையத்தில் கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களும் ஆசிரியர்களும் ஏறக்குறைய மேலான ஆராய்ச்சியாளர்கள் இங்கு பயின்று பயனடைந்துள்ளார்கள் மேலும் புதுவை அரசு மாணவர்களுக்கு உதவித்தொகையுடன் ஆராய்ச்சி மேற்கொள்ள வசதி செய்து கொடுத்துள்ளது தமிழ் வளர்ச்சிக்கும் பெண்ணடிமை விழிப்பிற்கும் ஓங்கி குரல் கொடுத்து தமிழே உயிர் மூச்சாக தமிழே வாழ்வாக கொண்ட பாவேந்தருக்கு அருங்காட்சியகமும் ஆராய்ச்சி மையமும் அமைக்கப்பட்டதன் நோக்கம் அவருக்கு பின்னும் அவரின் தொண்டு தொடரவும் அவரின் பாதையில் வரும் தமிழ் அறிஞர்கள் அவரை பற்றியும் அவரது படைப்புகள் பற்றியும் ஆராய்ச்சி செய்யவும் அவர் என்றும் இந்த இளைய சமுதாயத்திற்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று பாரதியின் புகழுக்கு பாரதிதாசன் எழுதிய கவிதையே பாரதிதாசனுக்கும் பொருத்தமாகிறது தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சியை அவர்தம் பாடல்களின் வரிகளே மெய்ப்பிக்கின்றது தமிழகத்தின் ஈடிணையற்ற புரட்சி கவிஞராய் விளங்கிய பாரதிதாசன் பெருமை அளவற்றது அவர் ஒரு தலை சிறந்த மனிதாபிமானி மக்கள் பற்றாளர் பெண் விடுதலைக்கு முன் நிற்பவர் மக்கள் விடுதலை போரின் சங்க நாதம் பாட்டாளிகளின் கவிஞர் பகுத்தறிவு பாவலர் ஒரு பொது உடைமை புலவர் மொத்தமாக அவர் ஓர் புரட்சி கவிஞர் பாங்கும் பாவேந்தரின் புகழ் பரவிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாள சின்னமே இந்த நினைவு வாழ்க அவர் புகழ் வளர்க தமிழ்